மக்களின் திறன்கள் மற்றும் பண்பாட்டை சிறப்பாக காட்சிப்படுத்த தொலைத்தொடர்பு அமைப்புகள் பெரிதும் உதவுகின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற விழாவில் 66வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் உரையாற்றினார். நமது திரைப்படங்களில் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் பண்பாடு மட்டுமன்றி உணவு மற்றும் சமூக வாழ்க்கையின் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்று அவர் கூறினார். வாழ்க்கை முறை நோய்களாக குறிப்பிடப்படும் சில நோய்கள் தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் இதர பழக்க வழக்கங்கள் காரணமாகவே ஏற்படுவதாக குறிப்பிட்ட அவர், இவற்றை எதிர்ப்பதற்கு திரைப்படம் சிறந்த ஊடகமாக அமைந்துள்ளது என்று கூறினார். உடல் தகுதி இந்தியா திட்டம் பற்றி குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, இதில் யோகா மற்றும் பள்ளி உடற்பயிற்சிகள் முக்கிய இடம்பெறுவதாக கூறினார். திரைப்படத்துறையின் பிரபலங்களான அமிதாப் பச்சன், அனுராக் கண்ணா ஆகியோர் இந்த திட்டத்தில் முன்மாதிரியாக கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று அவர் கூறினார். As I told you, you can't get some people say, sir, the law, some people say court should give the type of treatment that is given in one of the states in the recent days. You cannot give instant justice, but you cannot allow constant delays. This has to be understood by one and all. I hope the people who are concerned with this, they would understand this. 66வது தேசிய திரைப்பட விருதுகளை இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார். வழக்கமாக தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குவார். ஆனால் இந்த முறை இந்த விருதுகளை வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேநீர் விருந்து அளிக்க உள்ளார். விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்றார். குஜராத் மொழி திரைப்படம் ஹெல்லாரு சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றது. பாலிவுட் திரைப்பட நடிகர்கள் ஆயுஷ்மான் குர்ரானா, விக்கி கௌஷல் ஆகியோர் அந்தாதுன் மற்றும் உரி திரைப்படங்களில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதுகளை பெற்றனர். தெலுங்கு திரைப்பட மகாநதியில் முன்னாள் திரைப்பட நடிகர் சாவித்ரி பாத்திரத்தை ஏற்று நடித்த கீர்த்தி சுரேஷுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் திரைப்படத்தின் இயக்குநர் ஆதித்யா தார் சிறந்த இயக்குநர் விருதை பெற்றார். இந்த படம் அவர் இயக்கும் முதலாவது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான பொழுதுபோக்கு அம்சங்கள் அடிப்படையில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பதாய் ஹோ திரைப்படம் பெற்றது. இந்த திரைப்படத்தில் வாயாடி குடும்ப தலைவி பாத்திரம் ஏற்று நடித்த பழம்பெரும் நடிகை சுரேகா சிக்ரி சிறந்த துணை நடிகைக்கான விருதையும், பாடகர் பாடலாசிரியர் சுவானந்த் கிர்கிரே சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் பெற்றனர். சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது பி வி ரோஹித், சாஹிப் சிங், தல்ஹா அர்ஷத் ரேஷி, ஸ்ரீனிவாஸ் பொக்காலே ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அக்ஷய்குமார் நடித்த பத்மன் படம் சமூக பிரச்சினைகளை சித்தரிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவில் சிறந்த திரைப்பட விருதை மராத்தி திரைப்படம் பாணி பெற்றுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த திரைப்படத்திற்கான நர்கிஸ் தத் விருது கன்னட திரைப்படம் ஒந்தல்லா எரதல்லாவுக்கு வழங்கப்பட்டது.